காலேஜில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு பொண்ணு தேடிடுவோம். நான் ஒரு பொண்ணு சைடு வச்சா, அந்த பொண்ணு எப்படின்னா லைக் என் கிளாஸ் தனி தான் அந்த பொண்ணு லேபுக்கு போவோம். ஸோ நான் அந்த பொண்ணை பார்ப்பேன். அந்த பொண்ணு எதனால் அந்த பொண்ணை பார்த்தேன்றதுக்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு மதே இருந்தா அவள் பார்க்க, இவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் மதே இருக்கேன்னு சொல்லி அவனை பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவன் அடிக்கடி போய் பார்ப்பேன், என் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க முடியல கொஞ்சம் அது ஒன்று பார்த்துட்டு போகிறேன். நீ அவளை பார்த்து இருக்க பார்க்கறதுக்கு மற்றபடி தப்பா அது இல்லை, நீ எதுவும் படுத்து வச்சுக்காதுன்னு சொல்லி அவளை அடிக்கடி போய் பார்ப்பேன். என் கூட வரவர் நண்பர் லோகராமன் அவர், இவர் ஏன் என் கூட சம்மந்தமே வராரு, எனக்கு இவ்வளோ நல்லதான் பண்ண வரப்பட்ட அந்த பொண்ணுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கு. எனக்கு சம கண்டு இவன் டென்ஷன் ஆறாம், ஏன்னா எங்க இவர் நச்சினாரு அந்த பொண்ணு பேசிருந்தது அதெல்லாம் பேச மாட்டான் இருறான் போய் பேசாச்சா. அந்த பொண்ணு வந்து இவனோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து அந்த அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பையன் பேசுவான். ஸோ அந்த பையனை கூப்பிட்டு நாங்கள் விசாரிச்சோம், நீ மட்டும் எப்படி அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற, நீ மட்டும் அந்த பொண்ணு கூட லஞ்சு சாப்பிட்ற, அதான் அந்த பொண்ணுக்கு நாங்களும் கூட சாப்பிடா எப்படிலாம் தெரியாது எங்களுக்கு, எப்படியாவது அந்த பொண்ணு கூட சாப்பிடணும் நான் அவனை வற்புறுத்தி ஒன்றா கேட்டப்ப அவங்க கூட ஃப்ரெண்டாக ஃபஸ்ட்டு. ஸோ அவன் என்ன பண்ணால் ஒரு நாள் வந்து வேறு வெறுப்பேற்றது வந்து என் கிளாஸ் மேலே வந்து இன்றைக்கி அவன் கூட்டி விட்டான், டேய் கவுண்டு போயிடு நாங்கள்லாம் வெறும் கையில் தப்பிட்டு இருக்கோம் அவகிட்ட பேசுறாங்க, என் ஃப்ரெண்டுகிட்டையும் பேசலாம்டா நம்மளுக்கு செம்ம ஸ்கெட்ச் இருக்குது இது அப்படியே நம்ம பிளான் பண்ணி தட்டுறோம் அப்படின்னா நான் போறேன் ஃபார்ம் ஃபில் பண்ணி பஸ்லாம் புக் பண்ணிட்டேன். அவ நான் அவன் 44 நான் 55 நானும் பண்ணிட்டேன். ஐயோ இவர் போறாரு, இவரும் எப்படி ஃபார்ம்ல எழுதி கொடுத்து பஸ் இதெல்லாம் வச்சு மறுநாள் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ஃபோன் வந்துச்சு, கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு இவர் ஃபோன் பண்ணது என்ன பார்த்துருக்காரு அந்த பொண்ணு கூட பஸ்ல வரணுமான்னு சொல்லி கட் பண்ணிட்டான் வரலன்ட்டு. ஸோ இன்னொரு நாள் பார்த்தா அந்த பையன் வந்து பேசினாக்கா எங்களுக்கு புரியல இது எப்படியா கெடுக்கணும்னு பார்த்து அந்த பொண்ணுட்ட ஒரு நாள் பேசி அப்படின்னு சொல்லி பேசிட்டோம். சரி ஓகே இனி ஈவினிங் மீட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த பொண்ணை என்கிட்ட ஈவினிங் மீட் பண்ணுன்னு சொல்லிச்சு. நானும் போகிறேன். அதுக்கப்புறமா நீ என்ன விஷயத்தில் அந்த பொண்ணை பார்க்கும்போது யார் பாருங்க தான் பேச போனேன் கடைசியில் எனக்கு யார் மறந்துட்டா இவன் தான் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்பர்லாம் அன்றைக்கே வாங்கி மெசேஜ்லாம் பண்ணேன். அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதும் ஒரு நாள் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம், நான் இன்றைக்கி எனக்கும் கிளாஸ் முடிச்சு கிளம்பலான்னு சொல்லி நல்லா அப்போ வந்து அவன் என்ன பண்ணால் அவரோட பாய் ஃப்ரெண்டை பற்றி என்னை பேசியிருந்தான். எனக்கு புரியவே இல்லை என்னடா இது அவன் பேர் நல்லா தப்பு எவ்வளோ பேசுவேன், நானும் நான் தாம்பரத்தில் இறங்கணும் நான் எவ்வளோ நல்லா பேசுவேன் நினச்சி நான் டீனர் வரையும் வந்துட்டேன். டீனர் வண்டி வந்துட்டு இவன் நம்ம நண்பர் அவரும் வந்து சரி அவளை போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நான் அப்படியே பஸ்ஸே இருப்பேன்டா அண்ணா. நான் உடனே சொன்னேன் என்னை பற்றி அவன் அவன் பாய் ஃப்ரெண்ட் பற்றி என்கிட்ட பேசிட்டாங்க, ரொம்ப மாதிரி கோபமாக இருக்குது எனக்கு புரியல ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் இவங்ககிட்ட நான் அப்படி காட்டேன். அந்த பொண்ணை காட்ட முடியாது, அந்த பொண்ணை அப்படியே சரி நான் அதோட டென்ஷனாக இருக்க மாதிரி அப்படி ஹிண்ட்டு மட்டும் குத்தேன் மூஞ்சிக்கு நேரம் சொல்ல முடியாது என்ன. அப்புறமேட்டு ஆட்டோவில் ஏறுறோம், அந்த பொண்ணு நவும் தூக்கிறது, நான் கெத்துக்காக போய் ஃப்ரெண்ட்லோ பட்டேன் டிரைவர் சீட்டில் பட்டேன். போச்சா ஆட்டோ டிரைவர் பார்க்குறான் ரொம்ப வழியே வழியாத்தி கூட வந்தாலே வீட்டுக்கிட்ட இறங்கி ஆட்டோ காசு நான் குத்தேன், எல்லாரும் அது ஜீனிக்கோ பண்ண ஒன்று ஆட்டோ காசு நான் குத்து டாடா காட்டு வர. 3 கழிச்சு எனக்கு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பேசணும், பேசினப்ப தெரிஞ்சிச்சு கண்டிப்பாக கல்யாணத்துக்கு தான் கூப்பிட்றேன்னு. கூட இருந்த அப்போ பின்னாடி சுற்றி இருந்த பசங்க இவ ஊட்டி விட்ட பையன் யாருமே வரல ஆட்டோ ஏற்றி விட்ட நான் தான் ஆட்டோ ஏற்றி விட்டு நான் தான் கல்யாணத்துக்கு போய் புக்க வேண்டி போனான். அவன் புரிஞ்சிருக்க இவன் இவன் வரல யார் ஐதா உனக்கு போ அப்படின்றது வா போட்டோ எடுத்துட்டு போ கூட ஒரு போட்டோவும் எடுத்துட்டு நம்ம நிறைய பேர் ஆட்டோ ஏற்றி விட்டுருக்கோம் யாரும் எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு தடவை ஆட்டோ ஏற்றி விட்டு போ.